பெங்களூருவில் சோனியா காந்தி தலைமையில் இரண்டாவது நாள் எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதாவை வீழ்த்தும் நோக்கத்தில் காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. கடந்த மாதம் 23ஆம் தேதி பாட்னாவில் இந்த எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்பட 17 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது கூட்டம் பெங்களூருவில் July 17-18 நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் திட்டமிட்டபடி பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த அரசியல் கட்சித் தலைவர்களை விமான நிலையங்களில் கர்நாடக முதல் மந்திரி சித்தராமையா, துணை முதல் மந்திரி டி கே சிவகுமார், மந்திரிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் மாலை சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் ரேஸ்கோஸ் ரோட்டில் உள்ள தாஜ் வெஸ்ட் என் நட்சத்திர ஓட்டலில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் முதல் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரான மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி, பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார், டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 24 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் அதே ஓட்டலில் நடக்கிறது. இதில் 24 கட்சிகளின் தலைவர்கள், சரத்பவார் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். இதில் கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதில் கூட்டணிக்கு பெயர் முடிவு செய்வது, கூட்டணி ஒருங்கிணைப்பாளரை நியமிப்பது, தொகுதிகள் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. அடுத்த கூட்டம் நடைபெறும் இடம் மற்றும் தேதியும் முடிவு செய்யப்பட இருக்கிறது. இதனால் எதிர்க்கட்சிகளின் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.